இந்த வாரம் அதாவது மே 19ஆம் தேதி தியேட்டர் மற்றும் ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விஜய் ஆண்டனி நடித்து இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ண திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் 2. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளான படமாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் 1 சக்ஸஸ் தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அவரே நடித்து இயக்கி எல்லா வேலையும் பார்த்துருக்கிறாரு விஜய் ஆண்டனி இந்த படத்தில். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் மே 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் பல பிரச்சனைகளால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதாவது மே 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிப்பில் வித்யா பிரதீப் விவேக் கனிகாலா நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க. இதுவும் சில பிரச்சனைகள் காரணமாக இந்த வாரம் அதாவது மே 19ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 10வது பார்ட்டு. இந்த படத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு தியேட்டரில் மே 19ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இந்த மாதிரி உட்பட்ட எல்லா மொழிகளிலுமே இந்த படம் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் லவ் சென்னை, இது வந்து ஒரு வெப்சீரிஸாக உருவாகி இருக்குது. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் மே 18ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஓவர்சீஸ் ரிலீஸ் இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓடிடியில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் அதாவது அகில் நடித்த திரைப்படம், இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக உருவாச்சு. பொன்னியின் செல்வன் 2 அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. சரியான வரவேற்பு பெறல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி சோனி லைவ்ல இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் இந்த படங்கள் மட்டும்தான் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. வேறு ஏதாவது படங்கள் இருந்தால் எங்களுடைய வரக்கூடிய வீடியோக்களில் நாங்கள் அப்டேட் தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.